அழ்த்தாரையில் அனுதாப மூடி அணி சேர்ந்திடாம் அணி சேர்ந்திடாம் அழ்த்தாரையில் அனுதாப மூடி அணி சேர்ந்திடாம் வெளியேகிடாம் வெளிய பகனொப்பம் வெளியாயிடாம் பலவானு ஸ்துதி பாடிடாம் பகனொப்பம் வெளியாயிடாம் பலவானு ஸ்துதி பாடிடாம் அழ்த்தாரையில் அனுதாபமோடு அணிச்சேர்ந்திடாம் அணிச்சேர்ந்திடாம் அழ்த்தாரையில் அனுதாபமோடு அணிச்சேர்ந்திடாம் வெளியேகிடாம் எல்லோரும்
காண தம் மகனை தந்த பலியில் பிறர் அன்பின் சின்னமாக நம்மை மாற்றிட வேண்டிடுவோ இந்த உலகம் மீட்பை காண தம் மகனை தந்த பலியில் பிறர் அன்பின் சின்னமாக நம்மை மாற்றிட வேண்டிடுவோ மீண்டும் தோன்றும் அவர் வரவை நாளும் நினைத்து துதித்திடவே மீண்டும் தோன்றும் அவர் வரவை நாளும் நினைத்து துதித்திடவே வாருங்கள் கூடுங்கள் இருப்பலி காடுங்கள் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் கூடுங்கள் அன்போடு கூடுங்கள் வானக தந்தையின் அழைப்பிது வரங்களை பொழியும் பலியிது வானக தந்தையின் அழைப்பிது வரங்களை பொழியும் பலியிது எல்லோரும் இணைந்திட அன்றாடம் அவரை தொழுதிட எல்லோரும் ஒன்றாய் இணைந்திட அன்றாடம் அவரை தொழுதிட இறை பிள்ளைகளாய் இருப்பலியில் கலந்திடுவோ வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் கூடுங்கள் அன்போடு கூடுங்கள் வானக தந்தையின் அழைப்பிது வரங்களை பொழியும் பலியிது சேர்க்கும் இந்த விண்ணக வாழ்வினிலே அவர் வார்த்தை கேட்டு வாழும் நல் மனதினை வேண்டிடுவோ வளங்கள் யாவும் சேர்க்கும் இந்த விண்ணக காக்கும் இறையவரே எல்லையில்லா அன்புறவே என்றும் காக்கும் இறையவரே எல்லையில்லா அன்புறவே பாருங்கள் கூடுங்கள் திருப்பலி காணுங்கள் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் கூடுங்கள் அன்போடு கூடுங்கள் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் கூடுங்கள் அன்போடு கூடுங்கள் வானக தந்தையின் அழைப்பிது வரங்களை பொழியும் பலியிது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆடம்பரமாக கொண்டாட வேண்டிய இந்நாளை நாம் ஊடகங்கள் வாயிலாக வீட்டில் இருந்தபடியே கொண்டாடி மகிழ்கின்றோம். பங்கு மக்களே, உங்களையும் திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜபிக்கின்ற அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் பாடகர் குழுவினரையும் அருள்பணி பேரவை சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இறைவன் அன்பு நிறைந்தவர், ஆனால் நீதி தவறாதவர். எல்லாம் வல்லவர், இருப்பினும் இரக்கம் நிறைந்தவர். இந்த இறைவனை நமக்கு வெளிப்படுத்தும் மாபெரும் அடையாளமாகத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் தோன்றினார். இந்த இயேசு என்னும் வாழ்வு உலகிற்கே வாழ்வளிக்க வந்த வரலாற்று வாழ்வு. நமது வாழ்வும் சமுதாயத்தின் ஒரு பகுதியே. உலக வரலாறு என்னும் பெரும் நூலாடையில் சிறு இழையாக, பின்னல் நூலாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். நாம் பங்கை வழிநடத்திய அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், நம் முன்னோர்கள் பலரின் வாழ்வு நாம் பங்கு சமூக வளர்ச்சிக்கும் மனித ஆன்மீக வளர்ச்சிக்கும் வழிகோலிய விதங்களையும் வரலாறுகளையும் நாம் அறிவோம். ஒரு சிலரின் வாழ்வு பலரையும் மனமாற்றக்கூடிய ஆற்றல் கொண்ட வாழ்வாக இருக்கின்றது. அவ்வாறு மனமாற்றம் கொண்ட வாழ்வின் வரலாற்றை கொண்டவர்தான் நம் பாதுகாவலர் புனித அகுஸ்தினார். அவரது வாழ்வு தீமையினிடையே நன்மையை காட்டி கொடுக்கின்ற நல்ல வாழ்வாக அமைந்துள்ளது. தூய அகுஸ்தினாரின் வாழ்வை தியானிக்கும் நாம் ஒளியின் ஆட்சிக்குரிய பண்புகளை கடைபிடித்து வாழ்வோம். இயேசுவை நம் வாழ்வில் அனுபவித்து வருங்கால தலைமுறையினருக்கு எடுத்து சொல்கின்றவர்களாக முன்னிற்போம். அதற்கான இறையருளை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தரும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். சகோதர சகோதரிகளே, என் பங்கு மக்களே, தருமையான பெருவிழாவில் குலசேகரும் பங்கு இறை மக்கள் அனைவருக்கும் விசுவாசிகள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை எங்கள் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளில் திருப்பலியை பங்கு இறை மக்களுக்காக அனைத்து குடும்பங்களையும் துய அகஸ்தினாருடைய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கவும் அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீரும் உடல் உள்ள சுகத்தையும் இத்திருப்பலி வழியாக பெற்றுத்தரவும் கவலைகளும் கஷ்டங்களும் இவ்வேளையிலே துய அகஸ்தினாருடைய ஆசீர்வாதத்தால் மாறவும் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை இறைவன் கொடுக்கவும் இத்திருப்பலி வழியாக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இது குடும்ப விழா, பங்கின் விழா. ஆகவே திருப்பலி வழியாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இறை ஆசீரை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு இத்திருப்பலியில் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற குடும்பங்களையும் சிறப்பாக திரு ராபர்ட் ஹேமா குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த குடும்பத்தை இன்னும் உடல் உள்ள சுகத்தால் நிரப்ப வேண்டும்படியாகவும் மெர்சி தாம்சன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவருடைய பேர குழந்தைகளுக்கு செய்த அனைத்து ஆசீர்வாதங்களுக்கு நன்றியாகவும் இவ்வழியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இன்னும் இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். 15வது ஆண்டு திருமண நாளை கொண்டாடுகின்ற திரு சதீஷ் சகாய ஸ்டெஃபனி இந்த குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்கவும் இவர்களுக்கு இன்னும் உடல் உள்ள சுகத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும்படியாகவும் செல்வகுமாரி ராஜன் குடும்பத்திற்கு நீ செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் அத்தோடு இந்த குடும்பத்திற்கு இன்னும் நல்ல உடல் உள்ள சுகத்தை இறைவன் பொழியவும் நல்ல வேலை வாய்ப்பையும் உருவாக்கவும் சிறப்பான அருள் வேண்டி ஜெபிக்கின்றோம். திரு சேவியர் வசந்தி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக கொடுத்த உடல் உள்ள சுகத்திற்கு நன்றியாகவும் இறையருள் வேண்டியும் ஜெபிக்கின்ற வேளையில் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற மன்றாடுவோம். திரு பீட்டர் ஜான் சகாய சைலஜா குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக துய அகஸ்தினார் வழியில் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதத்துக்கு நன்றியாகவும்
இன்னும் இறை ஆசீர் வேண்டியும் ஜெபிப்போம். திரு சுதாகர் புஷ்பராணி குடும்பத்தாருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் இறைவன் நிறைவாக முன்னின்று நடத்தி நிறைவையும் வெற்றியையும் பொழியவும் சிறப்பாக மன்றாடுவோம். திரு தொபியாஸ் மாசில்லால் குடும்பத்திற்காகவும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் வலியொப்பு கொடுக்கும் வேளையில் இவைகளையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டி சிறப்பான ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். அத்தோடு இந்த பங்கிற்காக இந்நாள் வரை உழைத்த அருள்பணி பேரவையினர் அனைவருக்கும், பல ஆண்டுகளாக உழைத்து கொண்டிருக்கின்ற இறைமக்கள் அருள் சகோதரிகள் மற்றும் நம் பங்கில் வழிநடத்துகின்ற அனைத்து குழுக்கள் சங்கங்கள் அன்பியங்கள் இறைமக்கள் அருள்பணி பேரவை அனைவரையும் இறைவன் இவ்வலி வழியாக ஆசீர்வதிக்க, துய அகஸ்தினார் இந்த குடும்ப விழாவை ஆசீர்வாதமுள்ள விழாவாக அனைத்து குடும்பங்களுக்கும் கொடுக்க வரம் வேண்டி நாம் இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான புனிதரையும் வாழ்ந்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக உலகிலே நல் மனமுள்ளோர்க்கு அமைதியும் ஆகுக உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்து உம்மை ஆராதிக்கின்றோ மகிமை படுத்துகின்றோ உமது மேல மாட்சிமை காண நன்றி கூறுகின்றோ ஆண்டவராய இறைவனே இணையில்லாத பின்னரசே ஆற்றல்லாதைத்தும் கொண்டவன் தேவ தந்தை இறைவனே ஏக மகன ஜெனித்த ஆண்டவ இயேசு கிறிஸ்து இறைவனே
ஆண்டவராயில் இறைவனே இறைவனின் செம்மறியே தந்தையினின் நித்தியமாக ஜனித்த மகனே நீ துலகின் பாவம் போக்குபவர் தீரம் மீது இறங்குவீர் துலகின் பாவம் போக்குபவர் எம் மஞ்சாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவர் எம் மீது இறங்குவீர் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் காட்சியில் உள்ளவர் மன்றாடுவோமாக அன்பு தந்தையே இறைவா ஆயரான புனித அகஸ்தினுக்கு நீரளித்த உளப்பாங்கை உமது திரு அவையில் புதுப்பித்தருள உம்மை வேண்டுகின்றோ நாங்கள் அதே உளப்பாங்கினால் நிரப்பப்பட்டு மெய்ஞானத்தின் ஊற்றாகி உம்மீது மட்டும் தாகம் கொள்ளவும் உன்னத அன்பின் காரணராகிய உம்மையே நாடவும் அருள்வீராக உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோ அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகமானது யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுள் அன்பாக இருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். நம்மோடு வாழும் சகோதர சகோதரிகளை அன்பு செய்கிறோம் என்றால் நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்பது உண்மை. உள்ளார்ந்த அன்பு கொண்டு வாழும்போது தீமைகள் பறந்தோடிவிடும். பிறரின் நன்மைக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். நாம் கடவுளிடம் எவ்வாறு அன்பு கொண்டு வாழ வேண்டும் என்று இவ்வாசகம் நம்மை அழைக்கின்றது. கவனமுடன் செவிசாய்ப்போம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், 2:7-21 வரையுள்ள இறை வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு எழுதுவது புதியதொரு கட்டளை அல்ல. நீங்கள் தொடக்கத்திலிருந்தே பெற்றிருந்த பழைய கட்டளைதான் அது. நீங்கள் கேட்டறிந்த வார்த்தையே அப்பழைய கட்டளை. இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே. அது புதியது என்பது கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகிறது. ஏனெனில் இருள் அகன்று போகின்றது, உண்மை ஒளி ஏற்கனவே ஒளிர்கின்றது. ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர். தம் சகோதரர்கள் சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். இடறி விளைவிக்கும் எதுவும் அவர்களிடம் இல்லை. தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே
உங்களுக்கு எழுதுகின்றேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகின்றேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகின்றேன். சிறியவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் வரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருக்கின்றது. தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதிலுள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின்பால் அன்பு இராது. ஏனெனில் உலக சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகிறது. அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பர். குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்போது எதிர்கிறிஸ்துகள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவென அறிகின்றோம். இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல. நம்மை சேர்ந்த இவர்கள் இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடை மலை. நீங்கள் தூயவரால் அருள்பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை. மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும், பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலும் நான் எழுதியுள்ளேன். இது ஆண்டவர் நல்வாழ்க்கு. இறைவனுக்கு நன்றி.
துடி மௌனமாயு இதயம் சாய்கிறே துடிக்கும் உனது இதய ஒளி தூங்கி போகிறே உனது கண்கள் காட்டும் கருணை மனதில் கேட்கிறேன் மனது உனது குரலுக்காக தேங்கி நிற்கிறேன் குரலை கேட்க ஏக்க தோடு உனைய தேடினே உனது அழகு குரலும் எனக்குள் ஒலிக்க கேட்கிறேன் இறைவா இறைவா முழுதாய் உனதாய் மாறுகிறேன் கண்ணை மூடினே உன்னை தேடினே மனதின் கோவிலில் உன்முகம் கண்டே உன்முக அன்பே உருகி போகிறே எந்த மனம் உன் நினைவில் வாழ கேட்கிறே உன்னை கண்டபின் என்ன வேண்டுவேன் என்ன வேண்டுவேன் இயேசு தெய்வமே வரமாய் வருவாய் கருபுரிவாய் கண்ணை மூடினே உன்னை தேடினே என் மனதின் கோவிலில் உன் முகம் கண்டே அன்பார்ந்தவர்களே இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது குடும்ப வாழ்வு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது பற்றியும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது என்பது பற்றிய சிந்தனைக்கும் கிறிஸ்து இயேசுவிடம் கொள்ளும் நம்பிக்கையால் தூய ஆவியின் ஆற்றல் பெற்று எவ்வாறு கடவுளில் மாட்சி பெறுவோம் என்பது பற்றி எடுத்துரைக்கும் இவ்வாசகத்துக்கு செவி முடிப்போம். கிறிஸ்துவின் அன்பு எபேசியர் எழுதிய திருமுகம் 3:14-21 உள்ள இறை சொற்றொடர்கள். இதன் காரணமாக விண்ணுலகும் மண்ணுலகும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாக இருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய் ஆவி வழியாக தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளவுமாய் அமைவதாக. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு திறமையையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. நம்மள் வல்லமையோடு செயல்படுவரும் நாம் வேண்டுவதற்கு நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாட்சி உரித்தாக. ஆமீன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வார்த்தை
அத்தையான இறைவன் உங்களோடு என்றும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 8-12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் திருவிழா வாழ்த்துக்களை எங்கள் இருவர் சார்பாக தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். புனிதர் அகுஸ்தினார் வழியில் நமது குடும்பம் என்ற மைய சிந்தனையிலே நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புனித அகுஸ்தினார் நமது குடும்பம், இந்த மூன்றையும் பற்றி சரி நாம் சிந்திக்கும் பொழுது முதலில் புனிதர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தனக்காகவும் பிறருக்காகவும் வாழ்கிறவர்கள் மனிதர்கள். பிறருக்காகவும் கடவுளுக்காகவும் வாழ்கிறவர்கள் புனிதர்கள். இந்த மண்ணிலே யாருமே புனிதர்களாக பிறப்பதில்லை. மனிதர்களாக பிறந்து தனது வாழ்வால் உயர்ந்த நிலைக்கு, உன்னதல் நிலைக்கு அழைக்கப்படுகின்றார்கள். கடவுளின் திட்டப்படி வாழ்ந்து அதன் வெகுமதியாக விண்ணுலக பிறப்பை அடைந்து கடவுளை முகமுகமாக தரிசிக்கின்ற பெயர் பெற்று இன்று வரை நமக்காக பரிந்து பேசுபவர்கள்தான் புனிதர்கள். அந்த புனிதர்களில் ஒருவர்தான் நமது பங்கின் பாதுகாவலர் தூய அகஸ்தினார். கிபி 354 ஆண்டிலே பிறந்த நவம்பர் 13 தேதி வட ஆப்பிரிக்காவிலே பிறந்தவர். இது அல்ஜீரியா நாட்டுக்கு அருகில் இருக்கின்றது. தந்தை பெட்ரிக், தாய் மோனிகா. இவருடைய தாய் பண்பானவர், பக்தியானவர், ஒழுக்கம் நிறைந்தவர். ஆனால் இவருடைய கணவர் பெட்ரிகோ இதற்கு எதிர்மறையாக வாழ்ந்தவர். தாய் மோனிகா தனது 3 குழந்தைகளையும் சிறு வயதிலிருந்தே இறை ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளர்த்தவர். அகஸ்தினாருடைய சகோதரி பெர்பத்துவாவும் சரி, அவருடைய சகோதரர் நவிகனும் சரி, மூவரையுமே இறை ஞானத்தில் தான் வளர்த்தார். ஆனால் நமது புனிதர் மிக்க அறிவிலும் சரி அனைத்து திறமைகளிலும் சற்று தலை சிறந்தவராக வாழ்ந்தவர்.
இவர்கள் ரோமை குடிமக்கள் என்பதால் லத்தின் கற்க வேண்டிய ஒரு கட்டாயம். சிறு வயதிலே அனைத்து நிலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்தான் நமது புனிதர் அகஸ்தினார். அதன் பிறகு 17வது வயதிலே கார்த்தேஜுக்கு படிப்புக்காக செல்கின்றார். அங்கேதான் இவர் உலக நாட்டங்களிலும் ஊனியல்பின்படியும் வாழ ஆரம்பிக்கின்றார். அங்கே மணிகேசம் என்ற ஒரு தப்பறைதான் தனது கொள்கை என வாழ்ந்து கொண்டிருந்தவர். அதன் பிறகாக மேற்படிப்புக்காக ரோமை செல்கின்றார். அங்கே ஸ்கெப்டிசிசம் என்ற ஒரு கொள்கையை தனது கொள்கையாக கொண்டு வாழ்ந்தார். இவரோடு இருந்த அனைத்து ஆசிரியர்களும் இவருடைய திறமையை கண்டு வியந்து போனார்கள். அன்றாடம் ஒவ்வொரு நாளும் இவரை பாராட்டுகின்ற அளவிற்கு அனைத்திலுமே தலை சிறந்தவராக இருந்தார். ஆனாலும் இவருடைய கொள்கை அவர்களுக்கு ஒத்து வரவில்லை. எனவே அங்கிருந்து மிலானுக்கு செல்கின்றார். அன்பிற்கினியவர்களே, இங்குதான் இவருடைய வாழ்க்கையானது இறைவனை நோக்கி செல்கின்ற ஒரு பாதையாக அமைகின்றது. இங்குதான் இவர் இறை அழைத்தலை உணர்கின்றார். ஊனியல்பின்படி வாழ்ந்த இவர் உண்மையை நோக்கி வாழ ஆரம்பிக்கின்றார். இவர் இந்த மிலான் நாட்டிலே இங்கே இவர் தூய அம்ப்ரோஸை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்கின்றது. தூய அம்ப்ரோஸ் சிறந்த பேச்சாளர், சிறந்த மறையுரையாளர், தப்பறைகளை எதிர்க்கின்ற ஒரு சம்மட்டியாக இருந்தவர். நம்பிக்கையினுடைய விவாதங்கள் வரும்பொழுது இவரை வென்றவர் எவரும் இல்லை. ஆகவே இவருடைய மறையுரைகளையும் இவருடைய எழுத்துக்களையும் இவருடைய பேச்சுக்களையும் இவருடைய விவாதங்களையும் இவருடைய விளக்கங்களையும் கேட்ட நம் புனிதர் தூய அகஸ்தினார் இவருடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கின்றது. இவருடைய விளக்கங்களையும் மறையுரைகளையும் கேட்டு தனிமையான அறையிலே இருந்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறுவன் இவருக்கு தோன்றி 3 முறை எடுத்து வாசி, எடுத்து வாசி, எடுத்து வாசி என்று சொல்லி மறைந்தார். உடனே விவிலியத்தை எடுத்து வாசிக்கின்றார். இவருக்கு கொடுக்கப்பட்ட பகுதியோ ரோமையரில் அதிகாரம் 13 இறைவார்த்தை 12. இருள் முடிய போகின்றது, பகல் நெருங்கியுள்ளது. எனவே இருளினுடைய ஆட்சிக்குரிய செயல்களிலிருந்து வெளிவந்து ஒளியினுடைய ஆட்சிக்குரிய அணிகலன்களை அணிந்து கொள் என்று எடுத்து வாசித்த உடனே ஓடுகின்றார் தூய அம்ப்ரோஸை நோக்கி. அவருடைய திருவடிகளிலே விழுகின்றார். அவருடைய ஆணவம் அழிந்து பணிவு பிறக்கின்றது. மனம் மாறுகின்றார். தனது 30வது வயதிலே திருமுழுக்கு பெறுகின்றார். 36ஆம் வயதிலே குருவாக ஒரு மாறுகின்றார். 42வது வயதிலே ஆயராக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். இதைவிட ஒரு தாய்க்கு என்ன வேண்டும்? இன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அவருடைய மனமாற்றம் அவருடைய வாழ்க்கையை கண்டு ஆனந்தத்தின் உச்சியிலே அவர் இருந்தார். தனது தாயினுடைய மரண படுக்கையிலே ஆயர் நமது புனிதர் அம்ப்ரோஸ், நமது புனிதர் அகஸ்தினார் தாயினுடைய அருகிலே இருக்கும் பொழுது தாய் மோனிகா தனது மகன் அகஸ்தினாரை பார்த்து சொன்ன வார்த்தைகள், மகனே எனக்கு இதைவிட மகிழ்ச்சி வேறு எங்கும் இல்லை. எனது மனமானது நிறைவாக இருக்கின்றது. நான் இப்பொழுது நிம்மதியாக நான் விண்ணுலகுக்கு செல்கின்றேன். நீ ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றும் பொழுது என்னை நினைவுகொள் என்று சொல்லி உயிர் துறந்தார். அதன் பிறகு தொடர்ந்து தனது பணியை நமது பாதுகாவலர் தூய அகஸ்தினார் ஆரம்பிக்கின்றார். சிறந்த மெய்ப்பாளராக, சிறந்த ஒரு தலைவராக, ஏழைகளுக்கு உதவி செய்கின்றவராக, அனைவரையும் எந்த ஒரு பாகுபாடுமின்றி அன்பு செய்வராக இருக்கின்றார். கிபி 430 ஆகஸ்ட் 28 தேதி உயிர் துறந்தார். மறைந்த திருத்தந்தை 8 போனிஃபாஸ் இவரை திருத்தந்தையின் திருச்சபையினுடைய மறை வல்லுநராக அவர் அறிவித்தார். இவருடைய புத்தகங்கள் 207 புத்தகங்கள். அதிலும் குறிப்பாக 3 புத்தகங்கள் மூவரு கடவுளை பற்றியும், ஒப்புரவு அருட்சாதனத்தை பற்றியும், கடவுளின் நகரம் என்றும் ஒரு 3 புத்தகங்களை இவர் குறிப்பாக அதிலே குறிப்பிடுகின்றார்.
இந்த மூன்றுமே இறையில் சிந்தனைகளை வளர்ப்பதாகவும் இறையில் வளர்ச்சிக்குரிய ஒரு பாதையில் இட்டு செல்வதற்கு இந்த புத்தகங்கள் மிக மிக உறுதுணையாக இருப்பதாகவும் இறையியலினுடைய ஒரு இலக்கணங்களாக இந்த புத்தகங்கள் திகழ்கின்றது. 100க்கும் மேற்பட்ட கடிதங்கள், 500க்கும் மேற்பட்ட மறையுரைகளை நமக்காக இவர் கொடுத்திருக்கின்றார். இவருடைய கடிதங்கள் அனைத்துமே நமக்கு நம்முடைய வாழ்வினுடைய மேம்பாட்டிற்காகவும் வளர்ச்சிக்காகவும் உதவுகின்றன. உன்னுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் நீதான் பொறுப்பானவை. நல்ல செயல்கள் நீ செய்தாய் என்றால் அதற்குரிய சன்மானங்களும், தீமையான செயல்களை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக நீ வேறு யாரையுமே குறை சொல்லக்கூடாது. பல வேளைகளில் நாம் ஏதாவது தவறுகள் செய்யும் பொழுது சாத்தான் தான் காரணம் அல்லது அருகில் இருக்கின்ற மனிதர்கள் தான் காரணம் என்ற ஒரு குறைபாட்டை நீ சொல்லக்கூடாது. அனைத்திற்கும் நீதான் பொறுப்பாளி என்று சொல்வதோடு கண்ணியத்தோடு நடந்து இறை நம்பிக்கையோடு உனது ஆன்மாவை காப்பாற்றிக்கொள் என்று அடிக்கடி கூறுவார். எனது ஆன்மா உம்மை அடையும் வரை நிலையற்றதாக இருக்கின்றது. எப்பொழுது உம்மை அடைகின்றேனோ அப்பொழுதுதான் முழுமையான நிலையான நிறைவை நான் அடைகின்றேன் என்று கூறுவார். ஆம், அன்பிற்கினியவர்களே, ஒரு தாய் நினைத்தால் நிச்சயமாக எதைனாலும் சாதிக்க முடியும். தனது 30 வருட கண்ணீரினுடைய ஒரு மகிமைதான் இன்று நமது புனிதராக விளங்கி கொண்டிருக்கின்றார் தூய அகுஸ்தினார். தாய் என்றாலே வெறும் வார்த்தைகளிலே அவருடைய அன்பை எடுத்துரைக்க முடியாது. மாதா வயிறறிய வாழக்கூடாது, தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. தாயின் காலடிதான் சொர்க்கம் என்றது நமது உலக மரபு. எனது அனைத்து நல்ல குணங்களுக்கும் எனது தாய்தான் காரணம் என்றார் அப்ரஹாம் லிங்கன். வெறுமனே ஒரு வார்த்தையால் சொல்லிவிட முடியாது தாயினுடைய ஆழமான அன்பை. இன்றைய காலகட்டங்களிலும் இன்றைய சமுதாயத்திலும் நிறைய மோனிக்காளை போல நிறைய தாய்மார்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். உணர்வு மேம்பட ஒரு நிகழ்வானது நடந்ததே. தாய் தனது மகள் 12 வயது, இதயத்திலே நிறைய அடைப்புகள் இருக்கின்றன. உடனே அந்த தாய் தனது மகளை அவர் வாழ்ந்த இடத்தில் இருக்கின்ற உயர்ந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றார். மருத்துவர் அந்த மகளை பார்த்து அனைத்து பரிசோதனைகளும் செய்த பிறகு மகளை பார்த்து, எங்களால் நிச்சயமாக காப்பாற்ற முடியாது, எனவே உங்களது மகளை நீங்கள் வீட்டிற்கு கொண்டு செல்லுங்கள் என்று. வெறும் 30% தான் இந்த சிறுமியை காப்பாற்ற முடியும் என்று. உடனே தாயானவள் மருத்துவரை பார்த்து, வெறும் 10% இருந்தாலும் பரவாயில்லை, எனது மகளை நீங்கள் காப்பாற்றுங்கள், எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. உடனே தாயினுடைய அந்த அபரிவிதமான நம்பிக்கையை பார்த்து மருத்துவர் அந்த சிறுமியை மருத்துவமனையிலே அனுமதிக்கின்றார். 1 வாரங்கள் நேரம் கொடுக்கின்றார். 1 வாரத்திற்கு பிறகு நாம் அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று. அந்த 1 வாரத்திலும் அந்த தாய் அந்த சிறுமிக்கு கொடுத்த நம்பிக்கையை பார்த்தீர்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் அந்த சிறுமிக்கு அந்த தாயானவள் சொல்கின்ற வார்த்தை, உன்னுடைய இதயத்தில் நாம் வழிபடுகின்ற தெய்வம் இருக்கின்றார், உனக்கு ஒன்றுமாகாது, நிச்சயமாக நீ காப்பாற்றப்படுவாய் என்று ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். வாரம் முடிந்தது. அறுவை சிகிச்சைக்கு சிறுமியானவள் அழைத்து செல்லப்படுகின்றாள். அறுவை சிகிச்சைக்கு முன்பாக மருத்துவர் அந்த சிறுமியை பார்த்து, பயப்படாதே என்று. உடனே அந்த சிறுமிதானே மருத்துவரை பார்த்து கூறிய வார்த்தைகள், எனக்கு நிச்சயமாக நான் பிழைப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கின்றது, எனது அம்மா சொன்னார் எனது இதயத்தில் கடவுள் இருக்கின்றார் என்று. எனவே எனது இதயத்தை நீங்கள் கீறும் பொழுது அந்த கடவுளுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று. அதோடு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக எழுப்புகின்ற ஒரு கேள்வியை மருத்துவரிடம் வைத்தார். அந்த கடவுள் எப்படி இருப்பார் என்று என்னிடம் சொல்ல வேண்டும் என்று. அறுவை சிகிச்சை ஆரம்பமானது. ஒரு மணி நேரத்தில் இதயத்திற்கு வருகின்ற இரத்தம், அந்த இரத்த நாளங்கள் அனைத்தும் அடைபட்டது, இதயம் நின்றது.
மருத்துவருக்கு என்ன சொல்வதென்று தெரியாத ஒரு நிலை. ஐயோ இப்படி ஆகிவிட்டது, இந்த நம்பிக்கையின் பேரிலாவது இந்த குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்க கூடாதா என்ற ஒரு எண்ணம் தான் மேலோங்கி இருந்தது. உடனே தனது அங்கு வெளியில் காத்து கொண்டிருந்த அந்த பெற்றோருக்கு சொல்வதற்காக 2 அடி எடுத்து வைக்கும் பொழுது அருகில் இருந்த உதவி செய்கின்ற மருத்துவர் அவரை பார்த்து, டாக்டர் இரத்தங்கள் மறுபடியும் வருகின்றது, பிளட் இஸ் கம்மிங் டு த ஹார்ட் என்று சொன்னார். உடனே மறுபடி மீண்டுமாக தங்களது அறுவை சிகிச்சை ஆரம்பிக்கின்றார்கள். குழந்தை காப்பாற்றப்பட்டது, பழைய நிலைக்கு திரும்பியது. இப்பொழுது இந்த மருத்துவருக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டும், கடவுள் எப்படி இருப்பார் என்று சிந்தித்து கொண்டே இருந்தார். அந்த குழந்தை ஒரு சில நாட்களுக்கு பிறகு மருத்துவரை பார்க்க வேகமாக ஓடி வந்து காலிலே விழுந்தது. குழந்தையை மருத்துவர் தூக்குகின்றார், கேட்கின்றார், கடவுள் எப்படி இருந்தார் என்று. சிறிது நேரம் கூட தாமதிக்காமல் தனது பின்புறம் இருந்த அந்த சிறுமியினுடைய அம்மாவை பார்த்து கை நீட்டினார், இங்குதான் கடவுள் இருந்தார் என்று. ஆம், அன்பிற்கினியவர்களே, கடவுள் எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வீட்டிலுமே தாயை அவர் அங்கே நியமிக்கின்றார். எனவே நாமும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த மோனிகாவை போல நாமும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்ப்பதிலே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்திற்கு நல்ல வளமான, திறமையான, அறிவு நிறைந்த, ஒழுக்கம் நிறைந்த பிள்ளைகளை நீங்கள் கொடுங்கள். அதற்கு கணவனும் மனைவியும் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த காலகட்டங்களிலே பார்த்தோம் என்றால் தொலைக்காட்சிகளிலே தொலைந்து போகின்ற தாய்மார்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். நாங்கள் சீரியல் தானே பார்க்கின்றோம், சீரியத்திலே குடும்பத்தை பற்றி தானே இருக்கின்றது. சீரியலில் வருகின்ற குடும்பங்கள், குடும்பத்து நிகழ்வுகள் தான் வாழ்க்கையில் நடக்கின்றவைகளாக இருக்கின்றது. இன்றைய குழந்தைகள் அலைபேசிகளிலும் இணையத்திலும் தங்களையே தொலைத்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தைமார்கள் வேலை 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 என்று முழுவதுமாக அதிலே இருக்கின்றன. இப்படி இருக்கின்ற நிலைகளிலே எப்படி உங்களுடைய குடும்பமானது ஒரு வளமான ஒரு குடும்பமாக இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். அண்மையிலே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே வந்த ஒரு சென்சஸ், மத ரீதியாக எந்த மதங்களில் எத்தனை சதவீதம் விவாகரத்து ஒரு ஆண்டுக்கு வருகிறது என்று பார்க்கும் பொழுது நமது கிறிஸ்தவத்திலே 100க்கு 12 விழுக்காடுகள் விவாகரத்து வருகின்றனவாம். ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்கு விவிலியத்திலே அனைத்து பக்கங்களிலுமே இருக்கின்றது. ஆனாலும் நாம் அதை முழுமையாக கடைபிடித்தோம் என்றால் நிச்சயமாக இந்த நிலையானது வருமா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் சார்ந்து விட்டு கொடுத்து நான் பெரியவன் அல்லது நீ பெரியவன் என்ற நிலையிலிருந்து வெளிவந்தவர்களாக வாழும் பொழுது உங்களுடைய குடும்பங்களில் நான் இல்லை என்றால் நீ இல்லை என்ற ஒரு அடிநாதம் எப்பொழுது வருமோ, குறைகளை பெரிதுபடுத்தாமல் வாழும் பொழுது, கடுமையான சொற்களை பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது உங்களுடைய குடும்பமும் ஒரு கோவில்தான், உங்களுடைய குடும்பமும் ஒரு பல்கலைக்கழகம்தான். ஆகவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த மோனிகாவை போல அவரிடம் இருந்த அனைத்து குணநலன்களும் உங்களிடம் வரும்பொழுது உங்களுடைய பிள்ளைகளும் ஒரு தூய அகஸ்தினாரை போல வர முடியும். உங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு அனைத்து நிலைகளிலும் சிறந்து விளங்கினாரோ அதே போல நிச்சயமாக வர முடியும். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும் என்பார்கள். அதுபோல தனி மனிதன் உயரும் பொழுது அந்த சமுதாயம், வீடானது உயர்கின்றது. வீடு உயரும் பொழுது சமுதாயமானது உயர்கின்றது. ஆகவே இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே நமது பாதுகாவலர் தூய அகஸ்தினாருக்கு விழா எடுத்து கொண்டிருக்கிற நாளிலே நம்முடைய அனைத்து இதய ஆவல்கள், எண்ணங்கள் அனைத்தையும் அவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். நிச்சயமாக அனைத்தையும் பரிந்துரைக்க காத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே கடவுள் நம்மை தூய அகஸ்தினார் வழியாக
உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, மன்றாட்டுக்கள் என்பது நம்முடைய குடும்பங்களுடைய ஒரு ஆசீர்வாதம். நம் தேவைகளை நம்முடைய கடவுளிடத்திலும் புனிதனிடத்திலும் எடுத்துரைக்கும் பொழுது அது நிறைவேறுகின்ற நம்பிக்கை நம் மத்தியில். ஆகவே இந்த வேளையில் இந்த திருப்பலியில் வெளியாக நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்ற வேளையில் தொலைக்காட்சி வழியாக பார்த்து ஜெபிக்கின்ற இறைமக்களாகிய நாம் இன்று ஜெபிக்கின்ற இப்பொழுது ஜெபிக்கின்ற ஜெபங்களோடும் மன்றாட்டுக்களோடும் நம்முடைய தேவைகளையும் நாம் பக்தியோடு ஒப்புக்கொடுத்து இவ்வேளையிலே இறை ஆசீர் பெற நம்முடைய மன்றாட்டுக்களுக்கு நாம் செவிமடுப்போம். ஜபம் உந்தன் பாதம் சீர வேண்டும் தேச தந்தாயுந்தம் அருள் எம்மை தேற்ற வேண்டும் தந்தாயுந்தம் அருள்
அனைவரும் அன்றாடுவோம். தனிப்பட்ட ஜபங்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். வல்லவராம் கடவுளே, உம்முடைய விசுவாசிகளாக எம் பங்கு மக்கள் பல்வேறு கனவுகளோடு ஆசைகளோடு பெருவிழாவை சந்திக்க வேண்டும், காண வேண்டும், ஜெபிக்க வேண்டும், பங்கேற்க வேண்டும் என்ற கனவுகளோடு இருந்த சூழலில் இந்த நாளிலே எங்கள் இயக்கங்களுக்கு இந்த திருப்பலி வழியாக எம் பங்கு மக்களுக்கு இறை ஆசிரியர் கடந்தவர் ஜெபிக்கின்றோம். அவருடைய இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் எளிய விண்ணப்பங்களால் நீர்தானே நிறைவேற்ற வேண்டும்படியாக ஜெபிக்கின்றோம். என் பங்கில் பணி செய்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் சிறப்பாக பணியாளர்களாக எங்களையும் இறை மக்களுக்கு அர்ப்பணித்து நாங்கள் பணி செய்து என் மக்களுடைய மகிழ்ச்சிக்காக மீட்புக்காகவும் மக்களுடைய வாழ்வுக்காகவும் உழைக்கின்ற அருளைய ஆசிரியம் எங்கள் மீது நீ வெளிய வேண்டும்படியாகவும் ஜெபிக்கின்றோம். இந்த பங்கிற்காக அன்றாடம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருள் சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவருடைய எளிய ஜெபங்கள் எல்லாம் என் மக்களுக்காக முழுமையாக கடந்து வரவும் அவர்களையும் அவருடைய பணிகளையும் நீதானே ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகத்தை கொடுத்து வழிநடத்த ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் இந்த பங்கினுடைய வளர்ச்சிக்காக உழைத்த அருள் சகோதரிகள், அருள் தந்தையர்கள் அனைவரை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய வல்லமையால் அவர்கள் எங்கிருந்தால் அவருடைய பணி வாழ்வு சிறக்க விடும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, குலசேகரம் பங்கை இத்தனை ஆண்டுகள் வழிநடத்திய பல்வேறு அருள்பணி பேரவையினர்கள், பல்வேறு இறை சமூக மக்கள், பல்வேறு அமைப்புகள், சங்கங்கள், பல்வேறு அன்பியங்கள் ஒவ்வொரு முறை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவருடைய அயராத உழைப்பு, அவருடைய அர்ப்பண வாழ்க்கையெல்லாம் உறவை பலப்படுத்தி இருக்கிறது, மீட்பை உருவாக்கி இருக்கிறது, ஒற்றுமையை வெளப்படுத்தி இருக்கிறது. ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்நாள் வரை உழைத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒவ்வொரு அமைப்புகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய எளிய ஜெபங்கள் எல்லாம் உம்மால் கேட்கப்பட்டு எல்லா மக்களுக்கும் துணையாக இருக்க வேண்டிய அருளையும் ஆசீர்வாதம் பொழியும். மக்களுடைய தேவைகள் என்னவென்று அறிந்திருக்கிற கடவுளாக இருக்கிறீர். ஒவ்வொரு பிள்ளைகளிலும் நீர்தான் அருள் ஆசிரியரையும் பொருள் ஆசிரியரையும் பொழிந்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றி நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து நல்ல குடும்ப ஆசீர்வாதத்தை கொடுத்து நல்ல குடும்ப அன்பை பொழிந்து எதிர்நோக்கி இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றியை பொழிந்து படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இறை ஞானத்தை கொடுத்து எதிர்நோக்கி இருக்கிற ஒவ்வொரு வேலைகளையும் அவர் முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை நீர் உருவாக்குமாண்டவரே. என் பங்கு மக்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகள் உழைப்பு ஒவ்வொன்றையும் நீர்தான் ஆசீர்வதியும், வியாபாரத்தை ஆசீர்வதியும், இரட்டிப்பு ஆசீர்வாதங்களாக கொடும். உள்ளவராம் தகப்பனே, உம்மால் என்றைகள் மீட்பு இல்லை. துய அகஸ்தினங்களுக்காக இந்நாள் வரை எல்லா இடங்களிலும் இருந்த எங்களையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த செயலிடத்தால் இந்நாள் வரையும் முழுமையை நோக்கி அழைத்துச் செல்கிற துய அகஸ்தினார், அவர் வழியில் வாழ்கின்ற உம்முடைய விசுவாசிகளாக எம்முடைய மக்கள் ஒவ்வொருவரிலும் அவருடைய அன்பும் அருளும் ஆசீரும் முழுமையாக தங்கிவிடும்படியாக ஜெபிக்கின்றோம். அவருக்காக நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் வெற்றி அடைய வேண்டும். இன்னும் இந்த பங்கிற்காக உழைக்க இருக்கின்ற உருவாக இருக்கிற புதிய நபர்கள் ஒவ்வொருவரையும் நீதான ஆசீர்வதியும் அகஸ்தினார் வழியில் பணி செய்கின்ற உள்ளங்களாக உருவாக்கும் இந்த பங்கை, இந்த இறை சமூகத்தை உறவின் பாதையில் இன்னும் உருவாக்க வேண்டும். இத்தனை ஆண்டுகள் கட்டி எழுப்பிய உறவுகள் எல்லாம் இன்னும் வளர வேண்டும், மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அவருடைய அருளும் ஆசீரும் எல்லா உள்ளங்களோடும் முழுமையாக தங்கியிருந்து எக்குறையும் இல்லாமல் என் மக்களை எந்த தீய சக்தி மணுகாமல் ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய அருளும் ஆசீரும் தங்கி இழைப்பார தேவைகளை நிறைவேற்ற அருள் வேண்டி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நொறுங்குண்ட இதயத்தை விரும்பிடும் தேவனே, உடைந்த உள்ளமதை நாடிடும் அன்பரே. என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன்
ஆவேலை போல ஆர்வமாய் தருவேன், கைவெண்ணை போல முழுமையாய் தருவேன். சிறந்தது எதுவோ அதையே தருவேன், என்னை முழுவதும் தருகின்றே, உமக்காய் வாழ விளைகின்றே, என்னை தருவேன், உமக்காக உன்னை வேன் பலியாக. இதயத்தை விரும்பிடும் தேவனே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசிக்கின்றேன், என்னை தருவே உமக்காக உம்மில் இணைவேன் பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையது மானிய பலி எல்லாமுள்ள தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் போற்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் இந்த பரிகாரத்தின் அருளடையாளம் எங்களுக்கு ஒற்றுமையின் அடையாளமாகவும் பிறர் அன்பின் பிணைப்பாகவும் அமைவதாக, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோ இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் ஜெபிடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அகஸ்தினாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நிறையின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் ஆசீரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றீர் பாடுவதாவது. அடிகளின் கடவுளம் ஆண்டவர், வான்படிகளின் கடவுளம் ஆண்டவர், தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளம் ஆண்டவர், வான்படிகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசானா ஓச
ஓசானா உன்னத கழிலே ஓசானா 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 உன்னத கழிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் நிமையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஒய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி விளங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்குப்ப கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மையை மன்றாடுகின்றோம். இவ்வலியினால் நீர் உளம்கண்ணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் க
கடவுளின் தாயுமான மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித அகஸ்தினார் மற்றும் அனைத்து புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இந்த திருப்பலி வழியாக ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு கருத்துக்களையும், திருப்பலியில் ஜெபிக்கிற ஒவ்வொரு சிந்தனைகளையும் இதானே ஏற்றிரலும். இந்த திருப்பலி வழியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறை மக்களையும் ஆசீர்வதியும், அவருடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவான உடல் உள்ள சுகத்தையும் தேவைகளை நிறைவேற்றி உம்முடைய விசுவாசத்திலே முழுமையாக பங்கு கொள்ள துணையாக இருப்பீராக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பேராயர் பாப்புசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்பு நிற்கின்ற இக்குடும்பங்களின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிறந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவர் ஓடியவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒண்டிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே. மீட்பரின் கட்டளில் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல, எங்கள் அன்றாட உணவைந்து எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல, எங்கள் குற்றங்களை மன்னியும் சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிரளவும்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி
நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் தேவ செம்மணியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகில் பாவம் போக்கும் தேவ செம்மணியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகில் பாவம் போக்கும் தேவ செம்மணியே, உமது அமைதியை இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்கள் அனைத்திலும் இருந்து நமக்கு மீட்பை கொடுக்கின்ற வாழ்வதரும் கடவுள். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பங்கையும் இந்நாள் வரை ஆசீர்வதித்திருக்கின்ற இறைவன், இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி காத்து முடிவில் வாழ்வளிப்பதாக.
நாய் போல என்னை தாளாட்டு பாடி சேயாக நீயும் சீராட்டினாய். நீ தேடி செல்லும் நாய் போல நானும் உன் பாதம் சேர வழி காட்டினாய். நீ இல்லை என்றால் நானும் இல்லையே, நீ இன்றி போனால் வாழ்வும் இல்லையே. நேரங்கள் விதையாக மடிந்தாலும் எழுகின்ற நேரங்கள் புது வாழ்வின் பாதைகள் வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. அன்பார்ந்த இறை மக்கள் அனைவருக்கும் ஒரு முறை கூட எங்கள் சார்பாக தூய அகஸ்தினார் பெருவிழா நல்வாழ்த்துக்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு சில அறிவிப்புகள். ஏற்கனவே சென்ற வியாழக்கிழமை கொடுத்த அறிவிப்பாக இருக்கலாம், இருப்பினும் ஒரு முறை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்த இந்த அறிவிப்பை சொல்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நடைபெறாது. வருகின்ற வெள்ளியும் சனியும் ஞாயிறும் திருப்பலி நடைபெறாது. இந்த பெருவிழாவுடைய திருப்பலி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு கேடிஎன் டிவியிலும் மீண்டும் ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வழிபாட்டுக்காக சிறப்பாக உழைத்த அனைவருக்கும் சிறப்பு நன்றி. இந்த வழிபாடை மிகவும் அழகுபடுத்துவதற்கும் அலங்காரம் செய்வதற்கும் ஏற்பாடு செய்வதற்கும் உழைத்த அருள்பணி பேரவை மற்றும் அருள்பணி பேரவை நிர்வாகம் மற்றும் உழைத்த அனைவருக்கும், இந்த ஏற்பாடுகளுக்கு துணையாயிருந்த அனைவருக்கும் சிறப்பு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேர்தலை மையப்படுத்திய ஒரு அறிவிப்பு. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதியன்று திருப்பலி நடைபெறாது என்று சொல்லியிருந்தேன். அதே வேளையில் பங்கு அருள்பணி பேரவை தேர்தலானது சரியாக 11 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே 1 மணி நேரம் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்தந்த அன்பியத்தினுடைய பொறுப்பாளர்கள் 10:30க்கு இங்கு வந்து தேர்தல் நடத்துவதற்கு வருகின்ற பொறுப்பாளர்களை அந்தந்த அன்பியத்திற்கு அழைத்து செல்ல உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு எந்த அன்பியத்தில் எந்த இடத்தில் நீங்கள் தேர்தல் நடத்துகின்றீர்கள் என்பதையும் வந்து முன்னேற்பாடாக சொல்ல வேண்டும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே வேளையில் அன்பிய தேர்தல் முடிந்த பிறகு சரியாக 2:30 மணிக்கு பக்த சபை இயக்கங்கள் அமைப்புகள் தேர்தல் நடைபெறும். 2:30 மணிக்கு அனைத்து பக்த சபைகளும் சங்கங்களும் ஆலயத்தில் வந்து சேருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய வழிபாட்டிற்கு அழகாக பாடல் மூலமாக சிறப்பான வகையில் பாடி ஜெபித்த பாடகர் குழுவினர்களுக்கும் ஆலய வழிபாடுகளுக்கு ஒத்துழைத்த சிறப்பாக அமைத்த உபதேசியார் அவர்களுக்கும் சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல்
வெள்ளிக்கிழமை அன்று நோயாளிகளுக்கும் முதியர்களுக்கும் நற்கருணை வழங்கப்படும். முதல் வெள்ளிக்கிழமை நடக்கின்ற இறை இறக்க ஜெபம் தியானம் நடைபெறாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற வியாழக்கிழமை ஞாயிறு திருப்பலியாக சிறப்பிக்கப்படும். அன்று மாதத்தின் முதல் வாரம் என்பதால் சிறப்பு காணிக்கையும் எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொண்ட கிறிஸ்துவின் திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கிறிஸ்துவினுடைய உடலின் உறுப்பினராகிய நாங்கள் அவராகவே வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதரின் ஆசீர் பெற நாம் தலைவணங்கி ஜெபிப்போம். தூய அகஸ்தினாரின் மீட்பு அளிக்கும் நம்பிக்கை உங்களை நிலை நிறுத்தி அதன் வழியாக திரு அவையின் உறுதியான நம்பிக்கையில் உங்களை நிறுவிய எல்லாமல் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தூய அகஸ்தினாரின் அயரா போதனையா உங்களுக்கு அறிவுரை தந்த இறைவன் அவரது எடுத்து காட்டால் நீங்களும் பிற சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவிடம் அழைத்தவர உங்களுக்கு என்றும் அறிவுறுத்துவாராக. தூய அகஸ்தினாரின் ஆசீர்வாதங்களால் அவரை பரிசாக பெற்ற நாம் அவருடைய தலைமைத்துவத்தாலும் அவருடைய போதனையாலும் நாம் அனைவரும் இறை ஆசீரோடும் பங்கு மக்களை தூய அகஸ்தினார் முழுமையாக ஆசீர்வதிக்கவும் அவருடைய பரிந்துரையால் நம்மை வழி நடத்தவும் அவர் நமக்கு அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை ஆசீரோடு சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அருள் வழங்கும் எங்கள் அகஸ்தினாரே எம
கருள வேண்டும் உந்த நம்பினாலே. நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. புனித அகுஸ்தீனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.